தங்கச்சின்னு கூப்பிடு. வேணும் ப்ளீஸ். தங்கச்சின்னு கூப்பிடுற கூப்பிடு. நான் கொஞ்சம் பார்த்தால் எங்கேயோ பார்ப்பார், பார்க்காத நேரம் என்னை பார்ப்பாள், என்னை பார்த்து சிரிப்பாள், நான் பார்த்தால் மறைப்பாள், மெய்யாக பொய்யாக. நீ யாரு? ஓ, வேலைக்காரியா? அல்ல, இந்த காஃபி யாருக்கு? இந்த காஃபி யாருக்கான்னு குட்டாட்னா. ஹாய், மாமாவுக்கு. நான் கொண்டு குடுக்கட்டா? நமக்கு பிடிச்சவங்க கிட்ட சொல்றதுக்காக என்னெல்லாம் பண்ணுவோம். ஒருவேளை நமக்குள்ள இருக்கிற இந்த ஃபீலிங் அவங்களுக்கும் இருந்து அவங்களும் சொல்லாம இருந்தா என்ன ஃபீலிங்? இல்ல யார் அது தனலட்சுமி? இப்ப சொல்றியா இல்ல அம்மா கூப்பிட்டா? புவி புவி ப்ளீஸ் புவி, என் செல்ல இல்ல நீ என் தங்கச்சி இல்ல அக்காவா நினைச்சு கேக்குறேன். அப்புறம் கைய காலா நினைப்ப? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. முதல்ல தனலட்சுமி யாருன்னு சொல்லு தம்பி. புவி விளையாடுற நேரம் இல்ல புவி. உனக்காக வாழ நினைக்கிறேன். நின்ன சூசி ஏஞ்சலா கற்பனா ரொம்ப இஷ்டம் இல்ல? அப்ப இந்த மேக தூதம் பாட வேண்டும், மேனி மீது சாரல் வேண்டும். இப்பெல்லாம் அவனை பத்தி நீ நினைக்கிறதே இல்லல்ல. அப்புறம் லவ்னா ரொம்ப பிடிக்குமோ? ஏன் இல்ல, படத்தை ரொம்ப ரசிச்சு பாத்தீங்களே, அதான் பல்ல காட்டுறீங்க, அப்ப கண்டிப்பா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இன்னைக்கு செத்தடா மவனே. யாருங்க அவ? கார்ட்டூன்ல வர பனிக்கரடி மாதிரி இருக்கா. ஐயோ, வாட்ட பண்ணி வாட்ட. அவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? சும்மா சொன்னேன். சாரி டாக்டர், இனிமே உண்மையை சொல்ல மாட்டேன். யந்தாரா யந்தாரா நீயே யந்தாரா, யன்மானம் பூத்ததே த
தாரா, கண்பூரா கண்பூரா நீதான் தாரா. போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு. லவ் யூ. உனக்காக வாழ நினைக்கிறேன். சரி, நான் வராம போயிட்டா நீ என்ன பண்ணுவ? உலகத்துல நீ எங்க இருந்தாலும் நான் நினைச்சா நீ வந்துருவே. அன்பே நன்மை உன் விழி பார், அந்த பார்வை ஒன்று போதும், என்ன வேண்டும் என் கண்ணா. கொஞ்சம் நேரம் கொஞ்சி பேச நெஞ்சில் ஏகம் கண்ணம்மா. பாடாம் நினக்கா குற்றம் அவன் நெஞ்சம் தாய்ப்பால் போலே என்னாலும் பரிசுத்தம் ஆத்திரம் நேத்திரம் மூட. நான் கிட்ட வெறும் காதல மட்டும் உணரல, அதையும் தாண்டி என் உயிரோட கலந்துட்டு ஒரு உணர்வு. Hey, I love you. I want to marry you. I can't wait to live my life with you. நீக்கு ஒன்னு புரியலை அண்ணா. தமிழ்ல சொல்லுங்கோ. அது ரக்ஷா பந்தன் எனக்கு ராக்கி கட்டி விடுவியான்னு கேட்டேன். இதெல்லாத்தையும் விட என்ன பாசமா பாத்துக்கிற எங்க அண்ணா இருக்காரு, அதுதான் எனக்கு கோடிக்கணக்கான சொத்து. இல்ல வெண்ணிலா கூட சாப்பிடுறதுன்னா சாப்பிடலாம், ஒண்ணு தேவையில்ல, அதே தின்னு.
அஞ்சு மணிக்கு உன் கைய புடிச்ச, ஆறு மணிக்கு உன்ன கட்டி அணைச்ச, ஏழு மணிக்கு ஒரு முத்தம் கொடுத்த, எட்டு மணிக்கு கொஞ்சம் ஒரு உம்மை தரு. ஐயே, நான் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றது இல்ல. முகத்துக்கு பயத்த மாவு, தலைக்கு சீயக்காய், உடம்புக்கு கடல மாவு, அவ்வளவுதான். தப்பா நினைச்சுக்காம இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. சொல்லிட்டியா அந்த பஸ்ல டிரைவர் இல்லன்னு சொன்ன விஷயம்? ரங்கநாதன் ஸ்ட்ரீட் கலைடோஸ்கோப் சொல்லிட்டு அந்த டாய்லெட் மேட்டர் மறந்துட்டேன். போ போய் சொல்லு போ. எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டியா? பர்சனல் எதுவுமே இல்லையா? என்ன பண்ண சொல்ல? ஒரு முறை உன்னை காணும் பொழுது அடிச்சுட்டாருங்க. I'm in love with Vasuka. What? Amaka. Ni love panna koodadhu avladha. Yeah. No no no. Neeku pudikala. No game pudikano. Neeku pudichirukku. Edhukka nee ipo inge vandha? Poi padri. Nee podi patti. Ayyo patti nalla. Padri nu avlu paranjathu poi kadannu urangan. Da pare. மரியாதைய பேசு, இல்லனா பல்ல உடைச்சிடுவேன். ஜாகிரத, இவக்கு வட்டானா தோணன. வட்டம் அப்படினா பைத்தியம் இல்ல. ப்ராஜெக்ட் நேம் மட்டும் சொல்றேன். 16 16. யா கொஞ்சம் ஃபாஸ்டா. யா நோட் பண்ணிக்கோங்க ஷர்லி. 16 16. ஓகே ஓகே நோட் பண்ணிக்கோங்க. W as in weather. I as in India. L as in Lucknow. L as in Lucknow. Y as in Yorkshire. O as in orange. U as in Union. M as in Manchester. A as in Alpha. R as in Russia. R as in Russia. Okay. Y as in Yorkshire. M as in Manchester. E as in England. Note panningla Shali? Will you marry me? Shali, note panitingla? Note panita, sir. Ava onnada love pannuvaangiradhukku enna guarantee? கேரண்டி வாரண்டிலாம் பார்த்து வாங்குறதுக்கு காதல் ஒன்றும் மிக்சி கிரைண்டர் இல்லைங்க. ஐயோ தண்டபாணி, இந்த மாதிரி சினிமா டைலாக் எல்லாம் இப்போ இருக்கிற பொண்ணுங்க கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. நான் பக்கத்துல இருக்கும்போது எதுக்கு ஈஸ்வரனை கூப்பிடுறேன்? டைரக்டா சொல்றேன், நீ தான் எனக்கு புருஷன், நான் தான் உனக்கு பொண்டாட்டி. எப்ப வச்சுக்கலாம் டுண்டுண்டு? எந்த சவாடக்கு பொடி? யூ ஆர் கரெக்ட். பொடி வாடின்னு தமிழ்நாட்டுல பொண்டாட்டி மட்டும்தான் கூப்பிடுவாங்க. நேத்து உங்க ஸ்கூல்ல ஒரு டீச்சர் இருந்தாங்களே, கவனிக்கல.
இங்க நோக்கியோ நோக்கியா போன் நோக்கியா குள்ள நோக்கியோ ஐயோ ஞானம் எந்த பீடியும் நீ விட்ட புகை படமா இருக்கு இதுதான் புகைப்படம் சண்டாலி வாசத்தில் அழகுல லேசாகி காந்தி பகலத்தனையூசாகி பயகடக்கிற தரையில பேசாகி ஏய் கீர்த்தனா மொபைல் நம்பர் நான் மிஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் கொடுத்து போய் நீ அவ்வளவு சாரா சாரி பரவாயில்ல தெரியாம தானே செஞ்சீங்க தெரிஞ்சுதான் செஞ்ச யாரும் யாரோடி வந்தோட புருஷ என்ன சொல்லு போ மனசுல ஒரு ராஜகுமார இருக்குன்னு அம்மா அப்பா எல்லாம் பக்கத்துல இருந்தாங்க எனக்கு ஒரே வெக்கம் ஆயிடுச்சு பாப்பா ஜிங்கலே கம்மன் நீங்களே நம்ம காட்டுல நாடா குயிலு மாடன் நம்மதா ஆசை கூடுதா கண்ணு காட்டுது கிவ் மீ ரிங் ஒரு முக்கியமான ஆள் பேசணும் யாரு தெரியாதவங்க கிட்ட நான் பேச மாட்டேன் ஃப்ரெண்டு தான் ஒரே நிமிஷம் கொஞ்சம் பேசு ஹலோ ஹலோ நான் குணாவோட அம்மா பேசுறேம்மா பேசு பேசு சொல்லுங்கம்மா அத்தனை கூப்பிடுமா பரவாயில்ல என் புள்ள எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டான் ஊரலகமே தெரியாம வளர்த்துட்டேன் அப்புறம் நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவன் அவன் கூடவே இருந்து நீ தாமா நல்லா பாத்துக்கணும் கவலைப்படாதீங்க உங்க பிள்ளைய நீங்க எப்படி பாத்துப்பீங்களோ அதே மாதிரி நான் பாத்துக்கிறேன் சரி அதை விடு அவ எப்படி இருப்பா பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஃபீல் பண்ண கண்ணீரண்டில் மோதி நான் ஆஹா சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணு இனி நீ அவ்வளவுதான் கட்டத்துக்கு அப்புறம் எந்த பொண்ண பார்த்தாலும் இவதான் நம்மளா இவதான் நம்மளான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிருக்கேன் பல பேர் ஓ ஐ லவ் யூ சொல்லிருக்கீங்களா லவ் சொல்ல வெக்கப்படுறவன் வாழவே வெக்கப்படுறான்னு அர்த்தம்ங்க பயங்கர பாஸ் கப்பு பொறுமையா கூடு அது வரைக்கும் எனக்கு கம்பெனி கூட ஒரு நிமிஷம் பாஸ் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி என் பொண்ண நல்லா பாத்துக்கோ நோ 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 ஐ காண்ட் பீ யுவர் பிரதர் என்ன லவ் பண்றியா அம்மா லவ் பண்றேன் அப்ப நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா கண்டிப்பா அப்ப உங்க அம்மா எந்த பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்றாங்களோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கம்முன்னு
ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எங்க அம்மா சொன்ன பொண்ணே நீங்க தாங்க.